95 வயசுல சாகிறது ஒண்ணும் பெரிய துக்கமான விஷயம் இல்ல. கல்யாண சாவு மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு போய் இப்படி பெருசா துக்கப்பட்டுட்டு இருக்கீங்களே, என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே இப்படி கேக்குறிய? கேள்வி செத்ததுக்கா நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். என்ன தூரத்து சொந்தமானாலும் மூணாவது தெருவுல சாவு ஊந்துச்சு, வர்ற சொந்தக்காரனுங்க என்ன சரக்கு வாங்கி தர சொல்லுவானுங்க, அத நினைச்சு நான் வருத்தப்பட்டு நிக்கிறேன். இது என்ன பெரிய பிரமாதம்? 20 பேருக்கு வச்ச ரசத்துல வெண்ணில ஊத்தி 60 பேருக்கு ஊத்திரது இல்ல, அது மாதிரி தண்ணியில தண்ணிய ஊத்தி விளைச்சு தள்ள வேண்டியதான். சொல்லி வாயமுள்ள வந்துட்டானுங்க. இன்னைக்கு நடவே வயலுக்கு புறப்பட்டு இருந்தேன், அதுக்குள்ள தகவல் வந்துடுச்சு. பெரிய சாவாச்சே, நல்லபடியா எடுத்துருவோம். எல்லாருக்கும் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களா? பக்கத்தூருக்கெல்லாம் சொல்லி அனுப்பிச்சாச்சு, ஆனா அந்த பணப்பாக்கத்து பக்கம் தான் யார் அனுப்புறது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு புரியல. எல்லாம் நம்ம பையனுக்கு அத்துப்படி வேணுக்கு வேணு, இங்க வா. ஓச்சேரி கோண சித்தப்பா வீடு உனக்கு தெரியல? தெரியுமே. ரொம்ப நல்லதா போச்சு. அப்ப பக்கத்து ஊர்லயும் தம்பியவே தகவல் சொல்லி சொல்லிருங்க. வேணு கோண சித்தப்பாவுக்கு சொல்லிட்டு அப்படியே பணப்பாக்கத்துக்கு போயி பாஜார் வீட்டுக்கு சொல்லிடு. அங்கிருந்து பஸ் பிடிச்சி சங்கரம்பாடிக்கு போய் பெரிய மாமா வீட்டுல சொல்லிடு. வீட்டுல இல்லைன்னாலும் தோப்புக்காவது போய் சொல்லிடு. கட்சியில வாலாஜா சின்ன தாத்தாவுக்கு போய் சொல்லிடு. வேணு செலவு போவோம், மீதி எடுத்துன்னு வந்து அவங்களாண்ட கொடுத்துடு, இல்லைன்னா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா நினைப்பானுங்க. ஏன்பா நான் அவங்கிட்டலாம் போய் என்னன்னு சொல்லணும்? நம்ம மூணாவது தெரு பெரிய பாட்டி செத்து போச்சுன்னு தகவல் சொல்லிட்டா. ஐயோ புட்டுக்குச்சா. நல்ல நாணயமான கலவி. 10ஆம் தேதி சீட்டுனா 8ஆம் தேதியே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துரும். இனிமே இந்த மாதிரி கலவி பிறக்க போறதும் இல்ல, பிறந்தாலும் இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல. நீ சொல்றத பார்த்தா சீட்டு பணம் எல்லாம் நாங்க ஒழுங்கா கட்டலன்னு சொல்றியா? முள்ளங்கி பத்த மாதிரி வாங்கிக்கலாம். அது நீ சொல்றியா? சீட்டு எடுத்து 3 மாசம் ஆகுது, வீட்டு பக்கம் ஆளையே காணும். இத போய் நான் யாருகிட்ட சொல்றது? நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க, இத போய் நான் யாருகிட்ட சொல்லுவேன்? எதை பத்தி எங்க வந்து பேசுற? இத பூடிச்சு கழுவி ஜாக்கெட் எடுத்து போகுதா, புடவை எடுத்துன்னு போகுதா? போகும்போது ஒண்ணு இல்ல. நீயே பேச மாட்ட, சீட்டு பணம் கொடுக்காமலேயே கொடுத்துட்டேன்னு நாம மட்டும் ஆளுதானே விட்டா இங்கேயா ஏழம் கூப்பிடுவீங்களே? இந்த ஆளுக்கு ஒரு முழுங்கா ஊத்தி குடிங்க. சும்மா தொண்டா காஞ்சிர போட்டு இந்தமா காப்பி. நான் ஏற்கனவே ஊத்தி வச்சிருக்கேன். நல்ல வேலை பண்ண, சீக்கிரமா எடுத்துட்டா. இருட்டோட வீட்டுக்கு போயிடலான்னு பாக்குறேன். அது எப்படி வராதவங்க வந்திருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது? மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு அப்படிங்களா? வீடு கொஞ்சம் வசதி பத்தாது. ஏண்டா கண்ணு, ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுங்களா? எல்லாம் அனுப்பிச்சாச்சு, வேணும் இல்ல போய்க்கிறான். அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாக்கத்துல வாய்தார் வீட்டுல இருப்பான். அப்பாடா தில்லுன்னு ஐசு போடாத, ஒரு சோடா கொடு. என்ன கோனையா இப்பதான் வரியா? ஆமா வரணும் வரணும் தான், எங்க நேரம் கிடைக்குது? கேள்விக்கு ஆசைய பாரு, வயசு 95 ஆச்சு, பல்லு கூட இல்ல.
டிட்டிப்பு காராசே வாயினுவா, டிட்டிப்பு காராசே வாயினான் சொல்லிக்கிட்டே இருக்கும். இன்னைக்குதான் நேரம் கிடைச்சது. சரி சரி, ஒரு கவலை வெத்தலை கூட அதையும் எடுத்து போய் கொடுத்துடுறேன். எதுக்கு கோர? அப்படியே ஒரு கட்டு ஊதுபத்திய, ஒரு பயிர் கற்பூரமா வாங்கிட்டு போயிரு. எதுக்கு? நடு வீட்டுல வைக்கிறதுக்கு. யோ, கிழவி புட்டுக்குச்சியா? கிழவி புட்டுக்குச்சா? இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க. நீ என்ன பண்ற? இந்த பை இங்க இருக்கட்டும், நான் போகும்போது வாங்கிக்கிறேன். எனக்கும் தித்திப்புக்காரா சேவனா பிடிக்கும். ஏம்பா, எப்ப தகவல் சொல்லி அமிச்சாங்க? என் நேரத்துக்கு வர்றது? சரி, நீ ஈத்துக்கு நீத்துக்குன்னு வர்றதுக்கு நேரம் ஆகும். சொன்ன நேரத்துக்கு நடந்திருந்தா கூட என் நேரத்துக்கு வந்துருக்கலாம்ல. எவன் சொன்னான்? என் புள்ள வேணு வரல. எங்க வந்தான்? ஏதோ கேள்வி இழுத்துன்னு இருக்குதா, நானா பாத்துட்டு போலான்னு இழுத்துன்னு வந்தேன். வயல பங்கு கடைக்காரன் சொன்னான், பதறி போய் ஓடி வர. ஒருவேளை அவன் சங்கரம் பாட்டிக்கு போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லான்னு இருந்திருப்பான். அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன்னு வந்துட்ட. என்னத்த சொல்லி அமிச்சுங்க? ஜனத்தையே காணும். எம்மாவன் பெரிய சாவு, நாலு பேர் குந்தி நிக்கிறோம். நெய்ப்பந்தம் பிடிக்க பேர பிள்ளைங்க வந்திருந்தாலே நேரம் வீடு நிறைஞ்சிருக்கும். ஒருவேளை நம்ம வேணு நடந்தே போயிருப்பானோ? பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க. நிறுத்துங்கயா, பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க. அப்படின்னா என் பையன் திருடுனா? நீ வேணா பாரு, அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா கூட்டினு வர. படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம், பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இதுக்கு மேலையும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கின்னு பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன். பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே. தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா? ஏன் நான் இல்ல? யோ, நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும், நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன். அடிக்கிற சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம். தகவல் சொல்ல போனவன் இன்னும் வரல. யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எங்க போனீங்க? நான் தான் கேட்டு நினைக்கிறேன்ல, நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுல. அவனே சொல்லட்டும். யாழுற என்ன கணக்கு? பாட்டி என் கண்ணில் காட்டாமிய தூக்கிட்டீங்களே பாட்டி. வேணே, இதெல்லாம் வானா, இந்த அழற வேலையே இங்க வானா. இன்னும் நிறைய பாட்டுங்க இருக்குது, எல்லாம் சாப போகுது. அப்ப அழுதுக்கோ. இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லல? போய் சொல்லன்னு யார் சொன்னது? நீ யாருகிட்ட போய் சொன்ன? ஓச்சேரி கோணசித்துவட்ட போய் சொல்லிட்டு அங்கிருந்து பஸ் ஏறி. கோணசித்துவட்ட சொன்னியா? ஆமா. அவர் என்ன சொன்னார் அதுக்கு? அவரு எங்க சொல்ற நிலைமையில இருக்காரு, அவரு கை காலெல்லாம் எடுத்துன்னு பேசவே முடியாம இருக்காரு. இப்ப பேசுவார். இரு டாய் கோண. இவரை கோண சித்துப்பான் நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, இவரை நொண்டி சித்துப்பான்ல சொல்லிருக்கணும். டேய், கோணியும் இவன் தான் நொண்டியும் இவன் தான், நீ குழப்பாத. தகவல் சொல்ல போனியா இல்லையா? என்னமோ நீங்களாம் கேக்குறத பார்த்தா நான் எங்கேயும் போகாத மாதிரில இருக்கு. நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப நீ போயிட்டு வந்துட்ட, மிச்சம் எதுனா வச்சிருப்பிய? அது பஸ் டிக்கெட். பஸ் டிக்கெட்டா இது? எந்த பஸ்லடா உமா டாக்கீஸ், முருகன் டாக்கீஸ், தங்கன் டாக்கீஸ்ன்னு போட்டுக்கிறான். இப்படி பண்ணிட்டியடா,
நாளைக்கு நான் சாவுக்கு சொல்லன்னு எல்லாரும் என்ன கிளாஸ் கேள்வி கேப்பானுங்களே, நான் என்னத்தடா பண்றது? உனக்கு என்னடா அப்படி அந்த செத்த கேள்வி மேல கோவம்? வந்துக்கிறவங்களுக்கு மட்டும் கேள்வி மேல பாசமா என்ன? எத்தனையோ பேர் சாவுறாங்க, அவங்கள பார்க்க எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வந்துக்கிறாங்கன்னு ஒண்ணு செத்தவங்க எந்திரிச்சதே கிடையாது, ஆனா வந்தவங்க தான் செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் நான் சொல்லல. எந்த இடத்துல வந்து என்ன சிரிப்பு? தம்பி சொல்றதும் நியாயமா தான் தெரியுது. என்ன நியாயம்? அப்புறம் ஏன் அவன் சினிமாவுக்கு போனா? ஏன்டா சினிமாவுக்கு போன? பாட்டி செத்த சோகம் தாங்கல, அதான் சினிமா. ஏண்டாப்பா வேணு, இப்படி பண்ணிட்டியே இப்படித்தான் பண்ணலாமா? ஏண்டா நான் செத்தா கூட இப்படித்தான் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லாது கொள்ளாத சினிமாக்கு போடுவியா? உனக்கு அப்படி பண்ணுவா பாட்டி? நான் யாரு மேல அதிகமா அனுபவிச்சுக்கணும் அவங்களுக்கு அப்படி பண்ணுவேன். அதான கேட்டேன். செருப்பு எங்கம்மா? செருப்பு எங்கன்னு கேக்குறேன்ல. எதுக்கு? எதுக்கோ செருப்ப கூட. உன் செருப்ப கேக்குறியா என் செருப்ப கேக்குறியா? ஏதோ ஒண்ணு கூட இங்க காண முடி. அவசரத்துக்கு கிடைக்காது, திறப்ப எங்க வேணே. செருப்பு கேக்குறாங்க பார், எடுத்துன்னு போய் கொடு. ஐயோ என்னமா இது, இவ்வளவு பெரிய பூரா எங்க இருந்து வந்துச்சு? காலையில இருந்து பாத்ரூம்ல சுத்திட்டு இருந்துச்சு, இப்பதான் மாட்டிக்கிச்சு. ஐயே அதான் செத்து போச்சு, அதை ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? தம்பி இந்த சனியனை வெளியில தூக்கி போட்டுருக்கல. ஐயோ சட்னி ஆக்கி விட்டா. என்னங்க பண்றீங்க? பார்த்தா தெரியல, குங்குமம் வச்சிட்டு இருக்க. தெரியுது, பரவாயில்ல விடுங்க. ஏன் என்ன? அது குங்குமம் இல்ல, கேசரி பவுடர். ஐயோ அப்ப இது குங்குமம் இல்லையா? முதல்லயே சொல்லிருந்தீங்கன்னா வாசல்ல இருந்து சுரண்டி கொடுத்துருப்பல. குங்குமம் வேண்டாம் தம்பி, கேசரி பவுடர் லட்சணமா தான் இருக்கு, சொன்னா வச்சுக்க மாட்டான்னு தான் சொல்லல. வேணும்னா நீங்க வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் பொட்டலம் அடிச்சு கொடுத்தனுங்க. என்னங்க பண்றீங்க? பவுடர் பூசிக்கிட்டு இருக்கேன் தம்பி. ஐயய்ய என்ன அது? பவுடர் இல்லங்க, விபூதி. விபூதியா? அம்மா என்னடி விபூதி, நல்லா தான் இருக்கு போ. அது இல்லம்மா, திருவாணியை காணும். திருவாணிய காணமா? நல்லா பாரு, இங்க பாரு, போற இடத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு தொலைக்கிறதே உனக்கு குழப்பா போச்சு. என்னங்க என்னாச்சு? இருகாணிய காணப்பா. ஐயோ நல்லா தேடி பாருங்க. ராஜா வேணே. என்னப்பா? திருவாணிய திருப்பி குடுத்துடு கண்ணே. விளையாடாதப்பா. மொத முதலா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, நம்மள பத்தி தப்பா நினைப்பாங்க ராஜா. தம்பி காசு வேணா குடுத்துறோம், திருகாணிய குடுத்துருப்பா. என்னங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க, அவருதான் உலகாருங்க. நல்லா தேடி பாருங்க. தேடி பார்த்தப்பா காணமே. நானும் தேடி பாத்துட்டு வரேன். தாவணி எடுத்து உதறி பாரு. இல்லம்மா இங்கதான் வச்ச. உதறி பாருங்கல்ல. என்னங்க ஜன்னல் மூட்டிங்க? தொடங்க மாட்டீங்கன்னா நான் இந்த பக்கம் வரேன். என்னமா இது? ஏங்க கொஞ்சம் கதவை திறங்கலாம் சொல்றேன். கொஞ்சம் வெளியில இரு தம்பி, என் பொண்ணு துணி கட்டிக்குது. நல்ல வேலை சொன்னீங்க, இல்லன்னா எனக்கு மறுபடியும் ஜுரம் வந்திருக்கும். எட்டி பாக்குறது கெட்ட பழக்கம் கண்ணே, வந்திருக்கிறவங்க தப்பா நினைச்சுப்பாங்க ராஜா. என்னங்க? உங்க திருவாணி கிடைச்சிச்சு, சரிதுங்களா? சரிலையே. இந்தாடி உன் திருகாணி, கடைசியில ஏன் புடவையில சிக்கிட்டு இருந்தது புடி. ஐயோ செவத்து மேல வச்சிருந்த என் திருகாணிய காணவே. எப்படி சேரும் கண்ணு? மாணிக்கா திருவாணிய கொடுத்துரு ராஜா. சாயந்தரம் சாராயத்துக்கு அம்மா துட்டாவே கொடுத்துடுறேன், கொடுத்துருடி என் தங்க பையா. அம்மா என்ன பத்தி தெரிஞ்சுக்கினே கேக்குறிய, நான் எடுத்தா திருவாணி மட்டுமா எடுப்ப? அதானே பாட்டி திருவாணிய திருப்பி குடுத்துரு, வந்துக்கிறவங்க நம்மள தப்பா நினைச்சுக்க போறாங்க.